வெல்கம் டு ஜாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் டைம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. என்னென்ன சம்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத திரும்பவும் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் ஒரு சில சம்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த சம்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தெரியாத சம்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடாலஜிஸில் எக்ஸாம்பிள்லையோ இல்லை எக்ஸசைஸ்லையோ வேறு சம்ஸ் இருந்தாலும் அதை பார்க்காம டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த சம்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற சம்ஸும் ஓனாக உங்களால் போட முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கக்கூடிய 11 சாப்டர்ஸ்லேருந்தும் இம்பார்ட்டண்ட்டான 2 marks அண்ட் 3 marks வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு உண்டான PDF லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாஸ் மீடியா எடு பிளாக் சைட்க்கு போகும். அதில் உங்களுக்கு தேவையான க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு தி க்வெஷ்சன்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.